இன்றைய நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற தேசிய தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை நினைவு கூர்வோம். அந்த மாமனிதர் இதே 19 பிப்ரவரி அன்றுதான் 1915 அமரரானார். மகாராஷ்டிராவில் 1866 மே 9 நாள் கோகலே அவர்கள் பிறந்தார். கோகலே அவர்கள் எல்ஃபின்ஸ்டன் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை 1884 முடித்தார். ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டதுடன் மேற்கத்திய அரசியல் சிந்தனைகளும் அவருக்கு அறிமுகமானது. அதனால் ஜான் ஸ்டூவர்ட் மில், எட்மண்ட் பர்க் ஆகிய கோட்பாட்டாளர்களின் கருத்துக்களை பாராட்டுபவராக மாறினார். நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே அவர்களின் சமூக பணிகளால் கோகலே ஆழமாக ஈர்க்கப்பட்டார். கோகலே அவர்கள் தனது 22 வயதில் முன்னணி அரசியல் நிறுவனமான சர்வஜனிக் சபையின் செயலாளராக ஆனார். 29 வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதே ஆண்டில் அவர் பம்பாய் பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராகவும் தேர்வானார். கோகலே பூனா நகராட்சி சபையில் உறுப்பினராகவும் இருந்தார். பின்னர் அதன் தலைவராகவும் சேவையாற்றினார். அவரது தலைமையின் கீழ் நகராட்சி அமைப்பு மிக திறமையாகவும் ஜனநாயக தன்மையோடும் சீர்திருத்தப்பட்டது. பம்பாய் சட்டசபைக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1902 இம்பீரியல் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வரை இந்த பம்பாய் சட்டசபையில் முக்கிய பங்காற்றினார். இம்பீரியல் சட்டசபையில் இவருக்கு இருந்த பல்துறை ஆற்றல் திறமை இவரை அந்த சட்டசபையின் மிகச்சிறந்த உறுப்பினராக ஆக்கியது. 1905 இவரது அரசியல் வாழ்க்கையில் தலைமை இடத்தை பெற்ற ஆண்டாகும். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய சேவகர் சங்கத்தை தொடங்கினார். இந்த சங்கம் தேசத்தின் நலத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அமைப்பாகும். பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் இந்திய அரசியல் அமைப்பு கோரிக்கைகளை முன்வைக்கும் சிறப்பு நோக்கத்துடன் இவர் இங்கிலாந்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இவர் இங்கிலாந்தில் அப்போதிருந்த போது இந்தியா அமைச்சர் ஜான் மார்லி அவர்களுடன் முக்கிய சந்திப்புகளை நிகழ்த்தினார். 1912 கோகலே தென்னாப்பிரிக்காவிற்கு விஜயம் செய்தார். அங்கே காந்திஜி அவர்களை சந்தித்தார். அங்கே காந்திஜி ஒப்பந்த தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருந்தார். காந்தி 1915 இந்தியா திரும்பிய போது அவரை கோகலே வழிநடத்தினார். காந்தி அவர்கள் இந்தியாவை பற்றிய அறிவை பெறுவதற்கும் சாதாரண இந்தியர் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை குறித்த புரிதலை பெறுவதற்கும் கோகலே உதவியாக இருந்தார். மாபெரும் தலைவரான கோபாலகிருஷ்ண கோகலே 19 பிப்ரவரி 1915 காலமானார். இவரை மதிப்பவர்களின் வாழ்க்கையில் பெரிய வெற்றிடத்தை இவர் விட்டு சென்றார். இந்த மாபெரும் தேசபக்தருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். நிகழ்ச்சியில் காந்திய சிந்தனையாளரும் செயற்பாட்டாளருமான தரம்பால் அவர்களை நினைவு கூறுவோம். தரம்பால் அவர்கள் இதே 19 பிப்ரவரி 1922 முசாஃபர் நகரில் பிறந்தார். அவர் சிறு வயதிலேயே மகாத்மா காந்திஜியின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்டார். 1940 தனிநபர் சத்தியாகிரகத்திற்கு காந்திஜி மக்களை அழைத்த போது தரம்பால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1942 தனது பட்டப்படிப்பை கைவிட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இணைந்தார். காந்திஜியின் சீடரான மீராபென் அவர்களுடனும் தரம்பால் இணைந்து பணியாற்றினார். 1947 பிரிவினையின் போது அவர் காங்கிரஸ் சோசியலிச கட்சியினுடைய பொறுப்பை வகித்தார். அந்த மையம் பாகிஸ்தானிலிருந்து வந்த அகதிகளின் மறுவாழ்வு பணியை கவனித்துக் கொண்டது. அந்த சமயத்தில் கமலாதேவி சட்டோபாத்யாய், டாக்டர் ராம் மனோகர் லோக்கியா ஆகியோருடனும் நெருங்கிய தொடர்பை பெற்றார். 1948 இந்திய கூட்டுறவு ஒன்றியத்தின் நிறுவன உறுப்பினர் ஆனார். பிரிட்டிஷ் தீவுகளில் பரவியிருந்த இந்திய பழமையை தேடும் பணியில் 1966 தரம்பால் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இந்த காலத்தில் இயற்கை பற்றியும் பிரிட்டிஷாருக்கு முன்பாக இந்திய சமூகம் இயங்கிய முறை பற்றியும் பல நூல்களை வெளியிட்டார். எதிர்கால வளர்ச்சிக்கு அவரது நூல்களுள் சில இந்திய மரபும் சட்ட மறுப்பும்,
ஒரு அழகிய மரம். 18வது நூற்றாண்டில் இந்தியாவில் சுயக்கல்வி. பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு முன்னர் இருந்த இந்திய கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்ப சாதனைகள் பற்றிய ஒரு புரட்சிகரமான புரிதலுக்கு அவரது ஆய்வுகள் வழிகாட்டின. அவரது எழுத்துக்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு இந்திய அரசின் வெளியீட்டுத் துறையின் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. தரம்பால் வார்தாவில் உள்ள காந்திஜியின் சேவாகிரக ஆசிரமத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார். 2006 அக்டோபர் மாதம் 24 நாள் காலமாகும் வரை அவர் இதைத்தான் தன் முக்கிய வாசஸ்தலமாக கொண்டிருந்தார்.